உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் நோட்டிஃபிகேஷன் பேனல் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சா? ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக்கில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் பேக்ரவுண்டாக எப்படி செட் பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் லிங்க் வந்து வீடியோ கீழே இன்ஸ்டால்னு இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் லிங்க்குன்னு இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளார வந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. மேலே சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணவுடனே கீழே பார்த்தீங்கன்னா ஹவு டு செட் ஏ ஃபோட்டோ இன் நோட்டிஃபிகேஷன் பார் அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட் வந்து வியூ ஆகும். அந்த போஸ்ட்டில் இருக்க அப்ளிகேஷனை கீழே வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ மொத்தம் மூணு பெர்மிஷன் வந்து கேட்கும், டூயல் சிம், ஆக்சசபிலிட்டி, நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த மூணு பெர்மிஷனுக்கும் கரெக்டாக அலோவ் கொடுத்துட்டுங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக ஓப்பன் பண்ணினா இப்படி தான் இருக்கும். ஸோ கஸ்டம் பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட்ன்ற ஆப்ஷன் வர போனீங்கன்னா உங்களோட கேலரியில் எந்த ஃபோட்டோவை நோட்டிஃபிகேஷன் பேனல் பேக்ரவுண்டாக செட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு செலக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ பேக்ரவுண்ட் டைப்லேயும் பார்த்தீங்கன்னா இமேஜ் பிளரை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்பரன்சியை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ வேணா செட் பண்ணிங்க, எனக்கு இந்த செட் பண்ணும் போதே ஈஸியாக வந்து ஒர்க் ஆச்சு, எனக்கு இதுவே போதும். ஸோ அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும், அந்த டைல் கலர் சேஞ்ச் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் பேக்ரவுண்டில் இருக்க அந்த டெக்ஸ்டோட கலரை நான் சேஞ்ச் பண்ணணும், ஆக்டிவ் டைல் கலரோட சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சில கஸ்டமைசேஷன் பண்ணுறதா கூட இந்த ஆப்பில் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற இதை மாதிரி ஒரு பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.